திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதாக மக்கள் அச்சம் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உண்மையில் நில அதிர்வு ஏற்பட்டதா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் காங்கேயம் சாலை நாச்சிப்பாளையம் பகுதியில் 5000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இங்கு 26 பிற்பகல் 3:35 மணியளவில் குடியிருப்புகள் பல்பொருள் அங்காடியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் நில அதிர்வு ஏற்படும் வீடியோ பதிவாகியுள்ளது. அதில் நில அதிர்வு ஏற்பட்ட போது கடையின் ஷட்டர் தகர சீட்டுகள் குலுங்கிய காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதேபோன்று நில அதிர்வு கண்டியன் கோவில், ஊதியூர், திருப்பூர் மாநகரம், காங்கேயம், பல்லடம், தாரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உணரப்பட்டதாக பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் அச்சத்துடன் கேள்விகளை எழுப்பி பகிர்ந்து வந்தனர். இதுகுறித்து தெரிவித்த மாவட்ட புவியியல் துறை உதவி இயக்குநர் பிரசாந்த், நில அதிர்வுகளை கணக்கிடும் கருவிகள் மாவட்டத்தில் இல்லை என்றும், திருப்பூரில் நில அதிர்வு ஏற்பட்டிருந்தால் ரிக்டர் அளவுகோலில் எவ்வளவு என விவரங்களை டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் இருந்துதான் பெற்றுத்தருவதாகவும் கூறினார். மேலும் நில அதிர்வை கணக்கிடும் கருவி சேலத்தில் உள்ளதாகவும், அதிலும் திருப்பூரில் நில அதிர்வு ஏற்பட்டதாக பதிவாக வில்லை எனவும் தெரிவித்தார். இதனிடையே திருப்பூர் மாவட்டத்திற்கு நில அதிர்வு புதிய நிகழ்வு அல்ல என்றும், கடந்த 2022 படியூர், குறுக்கத்தி, முத்தூர், வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தெரிவித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் இப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத கல்குவாரிகளும் அளவுக்கு அதிகமாக வெடி வைத்து பாறைகள் உடைக்கப்படுவதுதான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்திற்கு இது புதிய நிகழ்வு அல்ல. ஏற்கனவே 2022-23 திருப்பூர் மாவட்டம் படியூர், நாள் ரோடு மற்றும் இங்கே குறுக்கத்தி, முத்தூர், வெள்ளக்கோவில் பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழு முதற் காரணம் இங்கு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல்குவாரிகள் தான். கல்குவாரிகள் அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுப்பதாலும், இங்கு அளவுக்கு அதிகமான வெடிமருந்துகளை பயன்படுத்துவதால் தான் இந்த நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே இஸ்ரோ அமைப்பு இந்தியாவில் உள்ள 147 இடங்களை அபாயகரமான இடங்களாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும், அதிலும் தமிழகத்தில் 6 இடங்களில் நில அதிர்வு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும், அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கனிம வளத்துறை அமைச்சருக்கு மாதம் 1 ₹100 கோடி கனிம வளத்துறை உதவி இயக்குநர் மூலம் லஞ்சம் வழங்குவதாக கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவிப்பது என்கிற அவல நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே இஸ்ரோ இந்தியாவில் 147 இடங்களை மிக அபாயகரமான இடங்களாக அறிவித்துள்ளார்கள். அதில் 6 இடங்கள் தமிழ்நாடு, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கின்ற கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் போன்ற பகுதிகளெல்லாம் இதில் உள்ளடங்கியிருக்கிறது. இந்த பகுதிகளிலெல்லாம் மிக அதிகமாக கல்குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அனைத்து சட்ட விதிமீறலை பற்றி 1000 மனுக்களை அரசு துறை அதிகாரிடம் கொடுத்தும் ஏன் என்ற கேள்வி கூட இல்லாமல் இருக்கிறது. மாதம் 1 கனிம வளத்துறை அமைச்சர் ₹100 கோடி லஞ்சம் பெறுகிறார்கள் என்று கல்குவாரி உரிமையாளர்களே வெளிப்படையாக அதை ஏடி மைன்ஸ் வாங்கி தருகிறார் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட புவியியல் மற்றும் கனிம வளத்துறை அலுவலகம் தற்போது புரோக்கர்கள் கையில் உள்ளதாகவும், இயற்கை பேரிடர் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறியக்கூடிய நவீன கருவிகள் திருப்பூர் மாவட்டத்தில் இல்லாத நிலை உள்ளதாகவும் தமிழக சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு எதிரான ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த சதீஷ்குமார் குற்றம் சாட்டினார். மேலும் நில அதிர்வு குறித்த விவரங்களை வெளிப்படை தன்மையுடன் அறிக்கையாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலகமே புரோக்கர்களுடைய அலுவலகமாக செயல்பட்டு இருக்குது. அங்க போய் எந்த ஆவணத்தையும் வாங்க முடியாது, அங்க என்ன மாதிரி கருவிகள் இருக்குதுன்னு பார்க்க முடியாது. அங்க எல்லாம் ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டிற்குள், வெளிநபர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த அலுவலகம் இயங்கிட்டு இருக்குது. அது கலெக்டர் ஆபீஸாகவே இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை என்பது யாரோ சிலருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது திருப்பூர் மாவட்டத்தில் ஏதேனும் விபத்துகளோ
எந்த ஜியாலஜிக்கல் புவியியல் சார்ந்து எந்த பிரச்சனை ஏற்பட்டால் அதை கண்காணிப்பதற்கு அவர்களிடம் நவீன கருவிகள் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அது கொடுத்த சிந்தனையே இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறிதா என்பதை. திருப்பூர் மாவட்டத்தில் நில அதிர்வு ஏற்படவில்லை என அதிகாரிகள் அடித்து சொல்லும் நிலையில் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.